ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சங்கராபரணம் பார்க்க போகிறோம். சங்கராபரண ராகம்னு சொன்னாக்க வெஸ்டர்னில் மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட்டு பார்த்ததும் கிட்டத்தட்ட மேஜர் ஸ்கேல் தான். என்ன பார்த்தோம்? ஹரி காம்போஜி. அது கர்நாட்டிக் ஸ்டைலில் சாவை எடுத்து வாசித்தோம்னு சொன்னால் எந்த ஆஃப் நோட்டும் இல்லாமல் வாசித்தாக்க அந்த ஹரி காம்போஜி வரும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த சங்கராபரணத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா, மேஜர் ஸ்கேலுக்கு என்றைக்குமே இந்த இந்துஸ்தானி மெத்தடில் எடுக்கிறது தான் கரெக்டாக வரும். மூணு ஹோல் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கிறது. இப்படி இருந்து இது சாவாக இருந்தால் இது வந்து இந்துஸ்தானி ஸ்டைல் ஆஃப் சா. இது வந்து மேஜர் ஸ்கேலுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபுல்லுமே அப்படியே ஆஃப் நோட்டே இல்லாமல் வாசிச்சோம்னு சொன்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்னா, கல்யாணி ராகம் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் சரிகமா மா அந்த மாவை மட்டும் நம்ம ஆஃப் எடுத்தோம்னு சொன்னாக்க சங்கராபரணம் கிடைக்கும். எப்படி சொல்கிற மாதிரி அந்த இடம் ஆஃப் நோட் இல்லாமல் ஃபுல் நோட்டாக சொன்னோம்னா அது கல்யாணி ராகமாகிடும். அது ஆல்ரெடி நம்ம வாசிச்சிட்டோம், அதை பாட்டு கூட வாசிச்சு பார்த்தோம். சரி, இப்போ இந்த சங்கராபரணத்தில் ஒரு பாட்டு இன்றைக்கி வாசிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் இதில் கொடுத்துடலாம். இதோட நம்ம எக்ஸசைஸ் உள்ளதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது பாட்டாகவும் பாட்டுக்குரிய நோட்ஸும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரி, இப்போது இதில் வந்து ஒரு கமகம் வந்து நமக்கு பயிற்சியாக இருக்குது. சரிக ச சரிக பாப்பா சரிக மாமா சரிக ரீரி சரிக ச ச இப்படி ஒன்று ஒன்றா இறக்கிக்கிட்டே வர்றது. இது ஒன்று விட்டு ஒன்று கூட சொல்லலாம். நம்ம இன்னும் மேலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு இது நம்ம தாடு சுரம் பார்த்தோம்ல, அது மாதிரி இன்னும் தாண்டி கூட வரலாம். இது வந்து ஒரு வகையான எக்ஸசைஸ். இப்போ இதுலேயே டாப்பில் எடுக்கணும்னு சொன்னாக்க பதப்பசாச அப்படி வர்றது. இது இப்போ இந்த ரெண்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது முதல்ல இது வந்து இப்படி, இது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸசைஸ், குறைந்தபட்ச எக்ஸசைஸ். சரி, இப்போ இந்த சங்கராபரணத்தில் பல சாங்ஸ் இருக்குது. மேஜர் ஸ்கேல்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சாங்ஸ், ஆலப்போல் வேலப்போல் ஆலம் அந்த பாட்டு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது பச்சை மலைப்பூவு நீ உச்சி மலத்தேனு அந்த பாட்டு வாசிக்கிறோம். பார்க்கலாமா? Thank you.
இன்றைக்கி சங்கராபனம் பார்த்தோம். அடுத்த எபிசோடில் நட்டபைரவி, அதாவது மைனஸ் ஸ்கேல் பார்க்க போகிறோம். அந்த மைனஸ் ஸ்கேல்லையே ஒரே சாங்கை ரெண்டு மூணு இடத்துல எப்படி எடுத்து வாசிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பாருங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.